என் இனிய சொந்தங்களுக்கும் என் இனிய உறவுகளுக்கும் என் தாய் மண்ணாக விவசாயி பொண்ணாக்கும் என் ஒருவேளை சோறு நான் சாப்பிடுனாலும் பரவாயில்ல, அடுத்தவனாவது நிம்மதியாக சாப்பிடணும்னு நினைக்கும் என் விவசாய பெருமக்களுக்கும் என் மனமார்ந்த என் தாய் மண்ணுக்கும் என் விவசாய பெருமக்களுக்கும் மனமார்ந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். எதுக்காகனா இது 2021, எதுனாலும் பார்க்குறீங்களா 2021ன்னு சொன்னீங்கன்னா 2021 எல்லாேருக்கும் ஒரு புது மாற்றத்தை தரணும். இந்த 2021னாவது ஹாப்பியாக சந்தோஷம் இருக்கணும். அப்புறம் இந்த கொரோனா என்ற ஒரு வைரஸ்லேருந்து நாங்கள் தப்பிச்சிடணும் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிருப்பாங்க. நிம்மதியாக கொஞ்ச நாள் காலத்தை நம் இந்த லைஃபாவது நிம்மதியாக நம்மளுக்கு கடவுள் நல்லபடியாக கொடுப்பாரு, நல்ல ஒரு ஜாலியாக என்டர்மெண்ட்டு கொடுப்பாரு, அப்புறம் என்ன சொல்கிறது நல்ல வாழ்க்கை அமையும் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பாங்க. திருப்பணும் இந்த லாக்டவுன் வந்து திருப்பணும் நம்மளுக்கு புரட்டு எடுக்க போதோ இல்லை இந்த கொரோனா என்ஜாய்மெண்ட்டு போதோ அப்படின்னு நினைக்கிறத தவிர என்னன்னு தெரில. ஆனால் கொரோனா வந்து இருக்க இருக்க இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. கண்டிப்பாக கொஞ்சம் சோசியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள், கண்டிப்பாக மாஸ்க் போடுங்க, சரிங்களா? எதுக்காக சொல்கிறேன்னா கொரோனா நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே தான் இருக்குது, அது கம்மியான ஒரு ரீசனே தெரில அப்படின்ற ஒரு லெவலில் தான் இருக்குது. கண்டிப்பாக அது காரணம் மக்கள் ஒரு கேர்லெஸ்ஸாக இருந்து ஒரு மாற்றம் தான் தெரியுது. கண்டிப்பாக நானும் பார்த்தேன் இந்த தமிழ்நாட்டில் சரி ஃபோர்வர்ட் ட்ராவல்ஸ் எல்லா இடமும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பார்த்திங்கன்னா மாஸ்க் யாருமே போடலை. கண்டிப்பாக ஆக்சுவலி இந்த சுகாதாரத்துறை அப்போ அது அவங்க வந்து என்ன சொன்னாங்க, ஒரு பஸ் ஸ்டாண்டில் வந்து குறிப்பிட்டு நபரை மட்டும் மாஸ்க் போடலன்ட்டு ஃபைன் போட்டாங்க. அட்லீஸ்ட் என்கூட்டையும் ஃபைன் பண்ணாங்க, ஃபோனாக போட்டு எனக்கு டியூட்டிக்கு டைம் வச்சுன்னு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குவாதம் சண்டை போட்டால் அது ஒன்றும் சண்டை போட்டு நான் சண்டை போட்டேன். இது பொதுமக்கள் எல்லாருமே மாஸ்க் போட தான் இருந்தாங்க, அது என்ன குறிப்பிட்டு என்ன மட்டும் அதை டார்கெட் பண்ணிங்க, இப்போ எல்லாருமே தான் பண்ணணும் அப்படின்னு நான் சொன்னேன். ஆனால் இருந்தாலே வாழ்க்கையில் ஒரு நல்ல அனுபவம் தான் அது. சரி பரவாயில்ல வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் எவ்வளோ கொள்ளடிச்சிங்க, இந்த 200 ரூபாய் கொள்ளடிச்சு என்ன கோட்டையை கட்ட போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் கொடுத்துட்டு வந்துட்டேன். என்ன பார்க்குறீங்க அதை கவர்மெண்ட்டை பற்றி பேசுகிறோம்னு பார்க்குறீங்களா? ஆமாம், அந்த கவர்மெண்ட் எதுலேருந்தும் கொள்ளடிக்காது இல்லை, கண்டிப்பாக இந்த கவர்மெண்ட் கொள்ளடிக்கிறது ஒரு விஷயம் எதுலேயுமே கிடையாது. ஏன்னா நேர்மை உண்மை கடமைன்றது இந்த கவர்மெண்ட்டுக்கு தகுதி இல்லாத வார்த்தை தான் சொல்லுவேன். எந்த ஒரு அரசாங்கமும் நேர்மையானவங்க இல்லை அப்படின்றது உண்மை தான். ஏன்னா அதுக்கு உதாரணம் இந்த அரசாங்கம் ஒரு உண்மையான மனுஷனே மதிக்கக்கூடிய ஒரு விஷயம் யாருமே இல்லை அப்படின்னு ஒரு உதாரணம் இருக்குது. ஏன்னா எல்லாத்துலேயுமே பணம் 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 இல்லைன்னா பத்தும் செய்யும் அப்படின்வாங்க. கண்டிப்பாக அந்த மாற்றத்துக்கு எந்த ஒரு கருத்தும் இல்லை. ஆனால் இந்த ஒரு சூழ்நிலையில் பணம் தேவை, அத்தியாவசியம் பொருளுக்கும் பணம் தேவை அப்படின்ற ஒரு மாற்றத்தை கொடுக்கும். ஆனால் இது ஒரு சேவை என்பதுக்கு இல்லை. அரசாங்கத்துறையில் இருக்கும் அதிகாரிகளை நான் குறை சொல்லவில்லை, ஏன்னா ஊழல் செய்யும் அதிகாரிகள் மட்டும் சொல்வேன். இது ஊழல் செய்யும் அதிகாரி மீண்டும் சொல்கிறேன், யார் மனதை புண்படுத்தவில்லை, யார் மனதில் நோகடிக்கும் வேலையும் இல்லை. ஏன்னா அரசாங்கம் உங்களுக்கு கொடுக்கும் சம்பளத்துக்கு நீங்கள் வேலை செய்யுங்க, ஏன்னா பணம் வாங்குங்க. அது யாருக்கிட்ட தெரியும் வாங்கணும், பெரிய பெரிய பணம் முதல்ல இருக்காங்கள, பெரிய பெரிய அரசியல்வாதி இருப்பாங்கள, பெரிய பெரிய ஊழலெல்லாம் செஞ்சுட்டு வந்து நம்மளுக்கு எந்த சாயனும் வேணும் அது வேணுன்றாங்களா, அவங்ககிட்ட பணம் வாங்குங்க. எதுக்குன்னா சொத்து சேர்த்து வச்சுருப்பேன்ல, நிறைய சொத்து சேர்த்து வச்சுருப்பான் சரிங்களா, அதுலேருந்து ஒரு 50% கேளுங்க, கொஞ்சமாக கேட்குறீங்க, ஒரு 50% கேளுங்க, அப்போ தான் அவங்களோட மதிப்பு என்னான்னு உங்களுக்கு தெரியும். அந்த மதிப்பு வாங்கிட்டு நீங்கள் அரசாங்கத்துக்கிட்டு ஒப்படிங்க, அப்போ நீங்கள் உண்மையாக நேர்மையாக தெரிஞ்சிடும் சரிங்களா. எதுக்காக சொல்கிறேன்னா இந்த ஊழல் செய்யும் மக்களுக்கு தான் இந்த பொருந்தும். சரி நாம் எது பேசுவோம்னா அது பேசுகிறோம் கண்டிப்பாக. இந்த அரசியல்வாதிகளை பற்றி நம்ம பேசு, இந்த அரசு அதிகாரிகளை பற்றி நம்ம பேசணும்னா நாளைக்கு வந்து நம்பிக்கு மேலேயே கிரிமினல் வழக்கு போட்டு நம்மளையும் பேச வைப்பாங்க, அதனால் அவங்களுக்கு நம்ம பேசுகிற ஒரு இதில் இருந்தாலும் அரசு அதிகாரிகள் நேர்மையாக இருக்காங்க, கண்டிப்பாக இருக்காங்க இல்லைன்னு சொல்ல. மாற்றத்துக்கு காரணம் சில அரசியல்வாதிகள் மட்டும் தான் காரணம், இந்த மாற்றத்துக்கு காரணம் இன்னொரு காரணம் அத்தியாவசிய பொருள் விலைவாசி உயர்த்தனால அவங்களோட சம்பளம் 20,000-10,000 என்னால் அவங்க குடும்பம் கண்டிப்பாக ஒரு மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு கூட அவங்களுக்கு சாப்பாடு செலவுக்கு மட்டும்தான் மிஞ்சுன்னு தான் சொல்லுவேன். அதுக்கு அவங்களுக்கு சூழ்நிலை மாற்றி கொடுத்தது மாற்றத்துக்கு கொடுத்தது நாம் மட்டும்தான். ஏன்னா இந்த அரசியல் அது யாருன்னு பார்க்குறீங்களா,
அரசு அதிகாரிங்க தலைமை கரெக்டாக இருந்தால் அந்த ஊழல் அதிகாரிக்குமா, தலைமை கரெக்டாக இருந்தால் நாம் விலைவாசி ஏறுமா, பெட்ரோல் கேஸ் பொருள் காய்கறி விற்கிறதுலேருந்து விவசாயம் செய்கிற பொருளை நாம் விலையே சொல்ல வேண்டிய நிலத்தில் இருக்க வேண்டிய இடத்துல அரசாங்கம் சொல்லுது. இது நம்மளுக்கு தெரியும். மக்களை சிந்தித்து இந்த தேர்தலான நம்மளுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு கண்டிப்பாக நல்லா யோசிச்சு பாருங்கள். அரசு அதிகாரிகளுக்கு நம்ம குறை சொல்ல முடியாது. ஏன்னா அவன் லஞ்சம் கேட்குறான்னா நீ எதுக்காக அவன் லஞ்சம் கேட்குறான், அவனுக்கும் ஆசை இருக்கும் பணம் மாற்றம். எவனுக்கும் பணம் தான் இந்த உலகம், பணம் பணம் பணம். நீ செத்த பின்னாடி அந்த ஒரு ரூபா வைக்கும் போது கூட கண்டிப்பாக அந்த பணம் தேவைப்படும், சரிங்களா? நீ பெரிய பெரிய 5 லட்சமாக நீ பணம் சேர்த்து வச்சுருக்கலாம், ஆனால் நிம்மதியாக வாழ முடியாது. ஒரு கடன்காரனாக இருக்கிறவங்ககிட்ட போய் கேள்வி, அவன் நிம்மதியாக இருப்பான். ஏன் தெரியுமா? சொத்து சொங்க இல்லைன்னு கடனாக, ஐயோ நாளைக்கு போய் கொடுத்துக்கிறேன், பணம் எனக்கு 100 கோடிக்குதுன்னா எவன் ரை இன்கேஸ் டாக்ஸி பிடிக்கணும், சிபிஐ ரைடு வருமா, இல்லை எவன் தூக்கினுமாவே, எவன் கொள்ளாடிப்பான். இந்த ஒரு நிம்மதி இழந்துட்டு வாழ்க்கைக்கு வேண்டான்னு சொல்கிறேன். எதுக்கு வாழணும் அப்படி? உண்மையை நேர்மையாக வாழுங்க. நீ ஒரு 20,000 சம்பளம் வரும், நிம்மதியான இருக்க முடியாதா? இருக்கலாமே, சீட்டு கட்டலாம், என் பேங்க்கில் போட்டு போய் நிம்மதியாக வாழலாம். ஏன்னா என்னடா இவன் திடீர்னு இப்படி பேசுகிறானே, இவ்வளோ நேரம் அரசு அதிகாரியை பார்த்து குறை சொன்னானே, இப்போ வந்து மாற்றத்தை எது வேறு எதோ சொல்கிறானே பார்க்குறீங்களா? இல்லைங்க, அரசு அதிகாரி சுற்றி வந்து தான் சொன்னேன். சில அதிகாரிகள்லாம் இருக்காங்க உள்ள அல்டர் பண்ணுறாங்களே, நல்ல அதிகாரிங்க இருக்காங்க. உதாரணம் நம்ம ஐயா அவர்கள், மரியாதைக்குரிய நம்ம சகய ஐயா அவர்களுக்கு கூட நல்ல ஒரு மதிப்பு இருந்துச்சு. அவர் ஏன் அவர் யாரெல்லாம் மதித்தாங்களா, ஒரு உயர்ந்த பதவியில் இருக்க வேண்டிய ஒரு மனிதன் இன்றைக்கி மக்களால் ஒரு மக்களுக்காக நேர்மையாக கடைசி வரைக்கும் இருந்தவர் ஒரு அதிகாரி. அந்தமாரி ஒரு அதிகாரிக்கு மக்கள் தமிழக அரசு மேலும் மேலும் அவரை பெருமைப்படுத்த வேண்டும், சரிங்களா? அவர் அவமானப்படுத்த வேண்டார். உங்கள் அரசாங்கம் நேர்மையாக இருக்குன்னு சொல்கிறீங்களா, அந்த அதிகாரிக்கு நீங்கள் மரியாதை கொடுத்துருக்கணும். அதுதான் உண்மையான அரசாங்கம். அதை விட்டு அவர் வேலையை ராஜினாமா பயன் செய்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் இல்லை, உங்களோட பதவிக்கு நாங்கள் மரியாதை கொடுத்து செய்கிறோம் அப்படின்னு சொல்லிடலாம். அதேமாதிரி நம்ம அப்துல் கலாம் ஐயா முன்னாள் குடியரசுத் தலைவர், நேர்மையான ஒரு மனிதர், வாழ்க்கையில் எளிமையாக வாழ்ந்த ஒரு மனிதர், அவரை போல் யாரும் இல்லை. கனவு காலங்கள் இளைஞர்களே அப்படின்னு சொன்ன ஒரு மனுஷன், அந்த மனுஷனுக்காவது ஒரு ரெஸ்பண்ட் இருக்குது. ரெஸ்பண்ட் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நல்ல உயர்ந்த ரெஸ்பண்ட் கொடுக்குற ஒரு இடத்துல இருந்தார், சரிங்களா? அதுமாரி வாழ்கிற வாழ்க்கையில் நிம்மதியாக வாழலாம். ஏன் அப்துல் கலாம் நிம்மதியாக வாழலையா, சகாயம் அவர்கள் வாழலையா? தகுந்த மாதிரி நம்ம மாற்றிக்கணும். அரசு அதிகாரிகளுக்கு நான் இந்த ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா அப்துல் கலாம் ஐயா ஏன் இதில் ஈடுபடுறீங்க அப்படின்னு சொல்லல, அப்துல் கலாம் ஐயா அவர் நேர்மையாக வாழ்ந்ததுக்கும் எளிமையாக வாழ்ந்ததுக்கும் அவர் ஆடம்பர வாழ்க்கையே வாழ கிடையாது. அவ்வளோ பெரிய ஒரு குடியரசுத் தலைவர் ஏன் நினைஞ்சிருந்த ஒரு கோடிக்கணும் வாழ்ந்திருக்கலாமே, ராஜா வாழ்க்கை வாழ்ந்திருக்கலாம், சரிங்களா? அப்படிலாம் வாழல. தன் மக்களுக்கு நான் சுற்றிக்கிறவங்களுக்கு 4 பேருக்கு நல்லா செய்யணும், நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும், அவங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்ச ஒரு மனிதன். அதே போல் கர்மவர் காமராஜர் அவரும் ஒரு நல்ல மனிதர், எளிமையாக வாழ்ந்த மனுஷர். இப்படி சில மனுஷர்கள் நல்லா அந்த நாட்டில் வாழ்ந்த ஒரு பூமியில் நாமளும் எதுனா ஒன்று சாதிக்கணும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக நான் சொல்கிறேன், அதுக்கான நேரம் இங்கே இல்லை, நாம் தான் மாற்றிக்கணும். 5 வருஷத்துக்கு ஒரு ஓட்டு போடுமா அப்படின்னு நினைக்கும்போது நம்ம யோசிக்கிறோம் இல்லையா, அதுமாரி இந்த ஒரு சிறிய மாற்றத்தை நீங்கள் கொடுத்து மாற்றணும். கண்டிப்பாக நீங்கள் தான் சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கணும். அத்தியாவசிய பொருள் ஏறுதுன்னா அது உங்களுடைய பிரச்சனைக்கு நீங்கள் தான் தீர்வு காணணும். அதேமாதிரி உங்களுடைய தொகுதி எம்எல்ஏவர்களோ கேண்டிடேட்டோ இல்லை ஒரு கவுன்சிலர்கிட்டோ இல்லை ஒரு வார்டு மெம்பராக இருக்கட்டும் ஒரு தலைவர் போஸ்டிங்களோ இல்லை எம்எல்ஏ ஒரு மினிஸ்டரோ அவங்களுக்கு நீங்கள் கலந்தும் இந்த பிரச்சனை எங்கள் தொகுதியில் இருக்குது, நீங்கள் ஒரு லெட்டர் எழுதிட்டு ஒரு ஒரு எம்எல்ஏ கிட்ட கொடுங்க, ஒரு கவுன்சிலர் கூட போராட்டம் பண்ணுங்க, சரிங்களா? அத்தியாவசிய பொருள் இதெல்லாம் சமாளிக்க முடியாது. நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் தான் முன்னேறி போராடி வளர்த்துக்கணும். நம்ம சுற்றி இருக்கிற ஜென்ரேஷனு நாம் தான் காப்பாற்றிக்கணும். சுற்றுச்சூழலும் அதேமாரி, நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் நான் நிம்மதியாக 3 வேளை சாப்பிட்றோம், நிம்மதியாக இருக்கோம், ஏதோ என் பொழப்பு எவனா சாப்பாடு செஞ்சு தரான், ஒழிச்சு தரான், அரிசி காய்கறி எவனா செஞ்சு தரான், கடையில் கொடுத்தா 100 ரூபா கொடுத்தா கொடுக்குறானே, ஐயோ 200 ரூபா கொடுத்துக்கணும். அவனோட உழைப்பு யாருக்கும் தெரியாதுங்க,
ஒருத்த நெல் விதைக்கிறனா அவனோட வேலை என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? கண்டிப்பாக இந்த மண்ணில் இருக்கிறவனுக்கு, இந்த சிட்டியில் இருக்கிறவனுக்கு யாருக்கும் அவ்வளோ தெரியாது. விவசாயம் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக அதோட வேதனை, நரம்பு வேதனையோட அப்படியே வெயிலில் வேகாது செய்வோம். அந்த மரண வேதனை இருக்கும் வெயிலில். ஐயோ நம்ம வெயிலில் ஒரு பன்னெண்டாக அடிக்கிற வெயில், இந்த என்ன பங்குனி உத்தரம் என்ன சொல்லுது, இந்த மே மாதம்லாம் பார்த்திங்கனா அப்படியே வெயில் அடிக்கும். 102, 104 டிகிரி டெம்பரேச்சர் அப்படின்னு இந்த வெப்பம் அவ்வளோ டெம்பரேச்சர் இருக்கும். ஆனால் அந்த ஒரு சூழ்நிலை நினச்சி பாருங்கள், விவசாயி தன்னுடைய நிலைக்கு இந்த தள்ளப்பட்டா அப்படின்னு நினைக்க மாட்டீங்க. விவசாயியுடைய கஷ்டத்தை ஒரு நாள் இல்லை, ஒரு மாதம் நிச்சயம் அவங்களோட வேதனையை அவங்களோட ஒர்க் பண்ணுங்கள், அவன் புரிஞ்சுப்பீங்க. விவசாயம் முதல்ல போட்டு பார்க்க மாட்டான், தன் வயிறு நிரம்பணும் அப்படின்னு நினைக்க மாட்டான் விவசாயி. ரெண்டுமே ஏன் தெரியுமா, தன் நஷ்டத்தை மட்டும் தான் விவசாயி எதிர்பார்த்துருப்பான் கண்டிப்பாக. ஏன்னா விவசாயி வந்து என்ன சொல்கிறதுனா, தன் மாற்றத்துக்கு ஆன ஒரு கருத்து எங்கேயுமே யோசிக்கணும், சொகுசாக வாழணும், பங்களால் வாழணும்னு விவசாயி நினச்சதே கிடையாது. ஏன்னா ஒரு வேளை சாப்பாடு எங்களால் அர்த்தமாக நிம்மதியாக சாப்பிட்றேனா அந்த ஒரு சந்தோஷம் எனக்கு போதிங்க, என் வாழ்க்கையில் நான் கடைசி வரைக்கும் அர்த்தவனுக்கு நான் நிம்மதி புண்ணி தேடி கொடுத்துட்டேன் அப்படின்னு நினச்சிப்பான். அதே வேளையில் அந்த நெல் செய்கிற வேலைகளில் நெல்லை விதைக்கணும், அதை அரிசியாக பண்ணணும் அப்படின்னு நினைக்கும்போது சிறிய ஒரு சாட்கள் சொல்லிக்கிறேன், அவனுடைய வேலை என்ன சொல்கிறது, ஏர் உழுவணும். அந்த இடத்துல அந்த தலை, அதாவது இந்த தலைகளெல்லாம் நல்லா உழுவணும். அந்த ஏர் உழுவிட்டு அந்த தலைகள் போட்டு அது ஒரு ரெண்டு மூணு நாளுக்கு நல்லா ஏர் ஓட்டிட்டு ஒரு மூணு நாள் 6 மணி நேரம் ஏர் உழுவணும். அதுக்கப்புறம் அந்த மண்ணுகள் வெறுவில், அதாவது சாணம், மாட்டு சாணம் இருக்குல்ல, உங்களுக்கு சொல்லணும், எங்கள் இதில் லாங்குவேஜில் சொன்னால் மாட்டு சாணின்னு சொல்லுவோம். நான் என்னுடைய இதில் சொல்கிறேன், மாட்டு சாணம், அதாவது அந்த மாட்டு சாணம் அந்த வெறுவாக மக்கன வெறுவு, அதாவது அதெல்லாம் போட்டு திருப்பணும் ஏர் ஓட்டணும். ஒரு 3-4 டைம் ஏர் ஓட்டிட்டு அவனுடைய என்ன சொல்கிறது ஃபுல்லாக ஓட்டிட்டு அதுக்கப்புறம் திருப்பணும். அது ஒரு நாளைக்கு நல்லா விட்டுட்டு தண்ணி நல்லா ஊற விட்டுட்டு அந்த மண்ணுக்கு அதுக்கப்புறம் நெல் நாற்று விடுவாங்க. நாற்று விட்டுட்டு அந்த ஒரு சிறிய அந்த வெயில் அடிக்கும் பாருங்கள், அந்த வெயில் கூட பஞ்சு சாப்பிட்றது கூட டைம் இல்லை. நாமளும் கரெக்டாக 9 மணி சாப்பிட்றோம், 2 மணி சாப்பிட்றோம், 8 மணி சாப்பிட்றோம். விவசாயி அப்படி சாப்பிட்டதே கிடையாது. காலையில் அவனோட சாப்பாடு 12-1 மணி தான் இருக்கும், மார்னிங் சாப்பாடு. ஒரு வேளை கஞ்சி குடித்தா போதும், கஞ்சி குடிச்சிட்டு நிம்மதியாக வேலை செய்வான். ஏன்னா அவனோட அடுத்தவனோட வேலை அடுத்தவனாவது நாங்கள் சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி ஒரு விவசாயி கஷ்டத்துக்கு எனக்குமே நாம் நினச்சி பார்க்க மாட்டோம். சிட்டியில் இருக்கவங்க கொஞ்சமாக நீ சிந்தித்து யோசிப்பாருங்க. ஒரு 100 ரூபா கொடுத்து நீ காய்கறி வாங்குற, இது இது இவ்வளோ விலையான்னு சொல்கிற போது அந்த விவசாயிக்கு சேருமானு கூட தெரியாது, சரிங்களா? அதனால் அரசல் ஊழல் அதிகாரிகளுக்கு நான் ரிக்வெஸ்ட் பண்ணுறேன், கண்டிப்பாக ஊழல் பண்ணுறது தப்பு, நேர்மை கடமை கண்ணியம்னு சொல்லியிருப்பாங்க. இந்த தமிழ்நாட்டில் நல்ல நல்ல சில மனிதர்கள் வாழ்ந்த மண், சில மனிதர்களோடு நீங்கள் கூட்டு செய்து அந்த தவறுகள் செய்யாதீர்கள், மறவாதீர்கள், மறைந்து செய்யாதீர்கள், அச்சம் தவிர் லஞ்சம் தவிர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மண்ணில் வாழ்ந்த வாழ்க்கையை நிம்மதியாக வாழுங்க. யாரும் மனதையும் புண்படுத்தாதீர்கள், நேர்மையாக உன் மனத்தை தொட்டு நீ வாழு, சரிங்களா? ஏன்னா வாழ்கிற வாழ்க்கை உனக்குன்னு ஒரு வாழ்க்கை தான், சரிங்களா? திருப்பணும் நீ இறந்த பின்னாடி ஒரு வாழ்க்கை திருப்பணும் வராது. திருப்பணும் நீ இறந்த லைஃபை டேக் அவுட் பண்ணணும், நான் இல்லை நான் பழசு நான் திருப்பணும் போகணுன்னு நினச்சா கூட போக முடியாது, சரிங்களா? டைம் அதே மாதிரி தான், மெயின் டைம் உன் வாழ்க்கையில் டைம் நோட் பண்ணிக்கோ. நீ முன்னேறணும்னு நினச்சா உன் டார்கெட்டில் யாரும் நினைக்காத, நீ முன்னேறணும், இது எனக்கு இது டார்கெட்டை அடிஞ்சே தீரணும், இல்லை எனக்கு தண்ணி மெமரிஸ் பண்ணிக்கணும், இது நான் வாழ்க்கையில் அப்படின்னு கற்றுக்கணும், இதை நான் எதனால் பண்ணணும் அப்படின்னு நினச்சா வாழுங்க. தற்கொலைக்கு தூண்டும் நிறைய வேலைகள் நடக்கலாம். தற்கொலை ஒரு முட்டாள்தனம் என்பது உண்மைதான். நம் முன்னோர்கள் சொல்லியிருப்பாங்க, தற்கொலை என்பது ஒரு முட்டாள்தனம். அந்த முட்டாள்தனத்தை தூக்கி போட்டு கோழியாக வாழ வேண்டாம், நேர்மையாக வாழ்ந்துப்பார், அடுத்தவனை சிரித்து வச்சு வாழ்ந்துப்பார், உன் வாழ்க்கையில் லைஃப் லாங் நீ சந்தோஷப்படுவ. அதே போல் வாழும் வரையும் நிம்மதியாக வாழு, சரியா? அடுத்தவனை கெடுதல் நினைக்காத அப்படின்ற வாழ்க்கையை நீ தந்திரத்தோடு ஃபாலோ பண்ணி நீங்கள் கண்டிப்பாக வாழணும். இந்த நிம்மதியான வாழ்க்கையை நீங்கள் சந்தோஷமாக வாழணும். என் விவசாய பெருமக்களுக்கும், என் அரசு அதிகாரிகளுக்கும், மற்ற பல துறைகளில் இருக்கும் அரசு அதிகாரிகளும் சரி, தனியார் துறையில் இருக்கிறோம், நம்ம ஊழல் செய்யும் ஒன்று ஒன்று செய்யும்போது தாங்க அந்த தப்பு தோணும். கண்டிப்பாக அந்த தப்பு செய்ய வேண்டாம் திருப்புன்னு சொல்கிறேன், திருப்புன்னு மீண்டும் மீண்டும் சொல்கிறேன். அச்சம் தவறு லஞ்சம் தவறு,
வாழ்க்கையில் நேர்மையாக வாழ்ந்து பார் அப்படின்றதோட உன் மனசாச்சு தொட்டு நீ வாழு, அது போதிக்கும். யார் மனதையும் புண்படுத்தாமல் நீ வாழ்க்கையில் வாழு. மித்தபடி வேற எதுவும் பேசலை. இதில் எதனால் அரசு அதிகாரிகளை நான் புண்படுத்தி பேசியிருந்தால் மன்னிக்கவும், மிக மன்னிக்கவும், தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். யார் மனதையும் நோக்கத்தோடு நான் இதை பேசலை. கண்டிப்பாக நான் பேச வந்த ஒரு நோக்கமே வேறு தான். சரி, இதை பேசிட்டேன். அதனால் என் விவசாய பெருமக்களுக்கு இது நல்ல ஒரு மகிழ்ச்சியான தருணம் இருக்கணும். என் விவசாயி நல்லா இருக்கணும். அதே போல் இந்த விவசாயி எதுலேயுமே தோற்றுறக்கூடாது. அது விவசாயி சின்னமாக இருக்கட்டும், இதில் விவசாய மக்களாக இருக்கட்டும். ஏன்னா இதில் நாம் தமிழர் கட்சிக்காக நான் சொல்லலைப்பா சாமி. என் விவசாயி சின்னமாக இருந்துச்சுன்னு சொன்னேன், அது விவசாயத்துக்காக சொன்னேன். தவிர யாரும் எந்த கட்சி சார்ந்தவன் நான் கிடையாது. எந்த கட்சிக்காக நான் வாக்கு கேட்கவில்லை, எந்த கட்சிக்காகவும் நான் இதை சொல்லவில்லை. நாம் தமிழர் என்னது இந்த வேர்ட்ஸு நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன் இந்த வேர்ட்ஸு, சரிங்களா? நாம் தமிழர் இந்த இடத்துலேருந்து நான் பேசவில்லை. அந்த சின்ன விவசாய சின்னம் எங்குமே தோக்கக்கூடாது அப்படின்னு சொன்னேன். ஏன்னா ஒரு வாழ சுவர் போட்ட சின்னம் அப்படின்னு சொன்ன ஒரு விவசாயி, அந்த சின்னமே தோக்குதுன்னா நாம் எங்கே போய் நிற்க போகிறோம் அப்படின்னு நினச்சி மக்கள் திங்க் பண்ணிக்குவாங்க. மக்கள் மாற்ற முன்னேற்றம் உங்கள் கையில் இருக்குது, சரிங்களா? அதனால் சிந்தித்து மாற்றத்தை நீங்கள் கொடுக்கலாம். சிந்தித்து லஞ்சத்தை தவிர்க்கிறது நம்ம கையில் இருக்குது. மக்களே, உங்கள் காலத்தை தவிர்க்கும் எல்லாம் மீண்டும் சொல்கிறேன், அச்சம் தவிர லஞ்சம் தவிர கடமையோடு செய், சரியா? மனசாட்சியோடு வாழ்ந்துப்போர். உன் மனசாட்சிக்கு நீ உண்மையேறு. யாருக்கும் துரோகம் நினைக்காதே. வெற்றி உன் கையில், தோல்வியும் உன் கையில் கையில் இருக்குது. உன்னால் முடியும், உன்னால் செய்ய முடியும். இந்த உலகத்தில் தோல்வி என்பது ஒரு முடிவில்லை, வெற்றி என்பது வாழ்க்கை புள்ளும் கிடையாது, சரிங்களா? அதே போல் இந்த வாழ்க்கையும் கொடுத்த வாழ்க்கையும் சந்தோஷமாக வாழணும்னு நினச்ச உன் குடும்பத்தோடு உன் தாய் தந்தையோடு கண்டிப்பாக நீ சிறப்பாக வாழ்ந்து காட்டு. ஒரு உதாரணம் என்ன சொல்கிறேன்னா, நீ உன்னால் முடியும், உன்னால் தோக்க முடியும்னு பார்த்தினா அது உதாரணம் உன் தாய் தந்தை தான். ஏன் பார்க்குறீங்களா தாய் தந்தைன்னு? ஒருவேளை உன் தாய் தந்தை உன் இந்த நிலைமைக்கு ஆக்கள் வளர்க்க ஆளாக்கி விட்ட ஒரு தந்தை தாயும் ஒருவேளை சாப்பாட்டுக்கு அவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்னு நினச்சி பாருங்கள். ஒரு 100 ரூபாய் கேளுங்க பாரு, அவங்களோட 100 ரூபாய் என்ன தன் பிள்ளை 100 ரூபாய் கேட்டான், எங்கே வாங்கி கொடுக்குறதுன்னு யோசிப்பாங்க. ஆனால் அந்த பிள்ளைக்காக எங்கேயோ கடன்பட்டு வாங்கி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 100 ரூபாய் வாங்கி கொடுப்பாங்க. ஆனால் அந்த கடன் கொடுக்குறதுக்குள்ளே அவங்களோட வேதனை எவ்வளோ நரக வேதனை இருக்குன்னு தெரியல. அவங்களோட சம்பளம் ஒரு 50 ரூபாய் இருந்துச்சு, இந்த சுச்சுவேஷன் சொல்கிறேன், 50 ரூபாய் இருந்துச்சு. அந்த 50 ரூபாய் தான் அவங்கள சம்பளம், மாத சம்பளமே இருக்கலாம், சரிங்களா? உதாரணத்துக்கு வாங்கப்பா, சரிங்களா? 50 ரூபாய் தான் சொல்லியிருக்காங்க, இங்கே வாங்கினது 100 ரூபாய், 2 மாதம் சம்பளம் அங்கே போச்சு. தன் புள்ள 3 வேளை சாப்பாடு சாப்பிடாமல் இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தன் சாப்பிடணும்னாலும் தன் புள்ள சாப்பிடணும்னு சொல்லிட்டு சாப்பிட வைப்பாங்க. ஆனால் அவங்கள தூங்கும் போது போய் பாருங்கள், நம்ம ஈஸியாக அந்த 100 ரூபாய் கேட்டு வாங்கிட்டு போய்ட்டோம். அந்த தூங்கும் போது அவங்களோட வேதனை ஒரு என்ன சொல்கிறது, அந்த கஷ்டமே நம்ம அந்த 100 ரூபாய்க்கு வேறல மதிக்கு ஒரு விஷயம் கூட இல்லை. தாய் தந்தை சந்தோஷம் அந்த முகத்தில் இருக்காது. அவங்க தூங்கும் போதெல்லாம் அந்த நிம்மதியாக இருக்கும், தன் பிள்ளை 3 வேளை சாப்பிட்டானே நிம்மதியாக இருக்கிறானா அப்படின்னு அந்த கண்ணீர் நம் அவங்களோட தூக்க கண்ணில் நிம்மதியாக தூங்குவாங்க, சரிங்களா? பெற்றவங்களுக்கு என்றைக்குமே உண்மையாக இருங்க. அதே போல் உன்னை சுற்றி இருக்கணும்னு உண்மையாக இருங்க. வாழ்க்கையில் ஜம்முன்னு வாழலாம். இப்படிக்கு கார்த்திக் புகழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா பக்கத்தில் அந்த பெல்லும் பட்டனையும் அழுத்துங்க, சரிங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதே போல் உங்களோட கார்த்திக் யூடியூப் சேனலை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சியோடு வர வைக்கிறேன், சரிங்களா? நான் அப்புறம் இதில் குறை இருந்தால் கமெண்ட்ஸ் பாக்ஸில் கீழே பெல் பண்ணுற மாதிரி டைப் பண்ணுங்கள். அதே போல் பேட் கமெண்ட்ஸ் இருந்தாலும் டைப் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் யார் மனதையும் இது நோக்கடிக்கவோ யார் மனதையும் புண்படுத்தவோ நான் இதில் கண்டிப்பாக சொல்லவில்லை. சில சில தப்புகள் செய்கிறார்கள் அவர்கள் மட்டும் சொன்னேன், சரிங்களா? உங்களே பொறுத்து சொல்லலை, அவங்களும் மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்கிறேன், அதனால் சொன்னேன், சரிங்களா? இதில் கருத்துக்கள் பிடிச்சிருந்தால், இந்த கருத்துக்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், உங்கள் லைக்ஸ் கொடுக்கணும். கண்டிப்பாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சியோடு தெரிவிக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோலும் வரலாம், கொஞ்சம் மிஞ்சு நிறைவேல வரலாம். ஏன் அடிக்கடிக்கெல்லாம் வரலாம்ல? நான் அவ்வளோ பேர் ஸ்டாரும் கிடையாது, அவ்வளோ பேர் விதம் இல்லை. எனக்கு
ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ போட்டேன். கண்டிப்பாக மீண்டும் சந்திப்பதில்